ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விழுப்புரம் நகரத்தில் இருக்கிற ரம்யா காலனை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரம்யா காலன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாக்டாக வந்து விழுப்புரம் டு பாண்டி மெயின் ரோட்டில் சேக்கர் ஹார்ட் ஸ்கூலுக்குலேருந்து ஒரு 200 மீட்டர் ஸ்கூலில் தான் அது வந்து ரம்யா காலன் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, சுபஸ்ரீ அப்படின்ற சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அதுக்கு நேர் இதில் தான் வந்து ரம்யா காலன் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து வீட்டில் வந்து மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து இப்போ எல்லாருமே ரொம்பவே ஆசைப்படுறோம். அந்த காலத்துலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ விவசாயம் எல்லாம் இல்லைனாலும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி விவசாயம் பண்ணணும்னு சொல்லி நிறையவே ஆசை இருக்குது. அவங்களுக்கான பெரும்பாலும் எல்லாம் இருக்கிறதில்ல, சரி நம்ம மாடி தோட்டமாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து கிராமத்துலேருந்து சிட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து மாடி தோட்டம் வைக்கணும், அந்த மாதிரி மாடி தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் செடியெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் எடுத்துகிட்டோம்னா எக்கச்சக்கமான கார்டன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ரம்யா கார்டன். இருக்கிறதுல கொஞ்சம் சுமாரான கார்டன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரேட்டை பொறுத்தளவு பார்த்தோம்னா நார்மலாக வந்து சின்ன கடனில் இருக்கிறத விட ரேட்டு கொஞ்சம் அதிகமே சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லா விதமான செடி ரகங்களும் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ரோஸ் வகைன்னு பார்த்தா நிறைய ரோஸ் வகைகள் நிறையா இருக்குது. இது போக அழகு செடி நிறையாவே வச்சுருக்காங்க. ஆனால் போன்சாய் அந்த மாதிரி மரங்கள்லாம் பார்த்தோன்னா வந்து ரொம்பவே கம்மி தான். மரங்கள் ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க, கொய்யா, மாதுளை, மாமரம், தேக்க மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. தென்னை மரம் கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் வந்து போன்சாய் மரம்லாம் வந்து ரொம்பவே கம்மி தான். இது போக கள்ளிச்செடி, இப்போ அழகு செடியெலாம் வந்து நிறையவே வச்சுருக்காங்க, சைடில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து ரோஜா செடி தான் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. இது ரேட் பார்த்தோன்னா வந்து ரோஜா செடி வந்து 30-120 வரைக்கும் வச்சுருக்காங்க. 30 வந்து நார்மலாக வந்து சின்ன பேக் வச்சுருக்காங்க. அது வளர்றது வந்து கொஞ்சம் ரேர் தான், ஏன்னா ஒரு சில இறந்து போயிடும். ஆனால் 120 வாங்கினா வந்து கன்ஃபார்மாக நல்லா ஓரளவு வளரும் அப்படின்னே சொல்லலாம். இது போக வந்து இவங்க இது மட்டும் பண்ணலை, இவங்க வந்து நமக்கு தேவையான விதைகள்லாம் வந்து அவங்களே பேக் பண்ணி வச்சு அதுவும் விற்கிறாங்க. அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 10 ரூபீஸ் வந்து பேக் போட்டு அவங்களே வந்து இது பண்ணுறாங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ளே தான் வந்து வச்சுருக்காங்க. வீடு வந்து சென்ட்ரலில் இருக்குது. முன்னாடியும் பார்த்தோன்னா வந்து ரோஜா செடி அந்த மாதிரி சிறு சிறு செடியெல்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு பின்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அங்கே தான் ஃபுல்லாகவே வந்து மரங்கள்லாம் ஃபுல்லாக மோஸ்ட்லி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன செடிகளும் இருக்குது, ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து மரங்கள் தான் வந்து பின் பக்கத்தில் வந்து ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. இது போக வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க விதைகள்னு பார்த்தா நம்ம பூ விதைகள், காய் விதைகள், கனி விதைகள் அது மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வச்சுருக்காங்க. இது போக வந்து கொக்கோ பீட் வச்சுருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நார்மலாக இருக்கிறத கிடையாது, கொஞ்சம் ரேட் ஆகிதும். ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ அதே ப்ரைஸ் தான் வைக்கிறாங்க. மற்றபடி கவர்மெண்ட்டில் கம்மி ரேட்டு கிடைக்கிற மாதிரி இங்கே வந்து கிடைக்கல. நார்மலாக ஒரு 2 கிலோ பேக்கே வந்து 250 ரூபா அந்த மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி வந்து க்ரோ பேக்கும் வச்சுருக்காங்க. க்ரோ பேக்கு ரேட் எடுத்துன்னா ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான் வந்து இங்கே எல்லா சைஸும் வெரைட்டி வச்சுருந்தாலும் விலை விலை ஒன்றும் வந்து அந்தளவு கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்தளவு தான் ரேட் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதேமாதிரி சின்ன சின்ன பக்கெட்ஸ்லேருந்து பெரிய பக்கெட் அளவு கூட எல்லாமே வச்சுருக்காங்க. பக்கெட் மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் நார்லே செஞ்ச வந்து சின்ன சின்ன கூடை மாதிரி நிறைய பவுல்ஸில் நிறைய வச்சுருக்காங்க. அதில் செடி வைக்கிற மாதிரி நம்ம வந்து தொங்க விடணும் அப்படின்னா அந்த மாதிரி பவுல்ஸ் வாங்கி வைக்கலாம், வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ரேட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, நார்மலாக ரேஞ்சு தான் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இங்கே பார்த்து வாங்கலாம். இங்கே வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தா ஈஷா கார்டன்ஸ் ஒன்று ஒன்று இருக்குது, ரம்யா, நித்யா அப்படின்னு சொல்லிட்டு பக்க பக்கத்துலேயே கார்டன்ஸ் இருக்குது. இந்த ஈஷா கார்டன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருக்கோவிலூர் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இது ரம்யா கார்டனோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுமாரி மரக்கடலாம் வந்து ஜாஸ்தி இங்கே வச்சுருக்காங்க. நம்ம போய் பார்த்தது வந்து ரம்யா கார்டன் தான். இது வந்து மெயின் ரோட்டில் இருந்தாலும் பார்வைக்கு நல்லாவே போனவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் பார்த்து நம்ம என்னென்ன தேவையோ பார்த்து நம்மளே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்த வீடியோவை நீங்களையும் பார்த்து பயனடைஞ்சு உங்களுக்கு தேவைன்னா சப்போஸ் நீங்களும் நேராக வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.